விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் அவர் வரும் நாளோ கிழமையோ உங்களுக்கு தெரியாது. எப்போதும் தயாராயிருங்கள். திருவருகை காலம் என்பது வருடம் வருடம் வந்து போகும் காலம் என்று மனதில் எண்ணி நேராக கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கான வெளி தயாரிப்புகளை தொடங்கி விடுகின்றோம். ஆனால் கிறிஸ்து பிறப்புக்கு முன் நம்மையே நாம் உள்ளார்ந்த விதமாக தயாரிக்கும் காலமே திருவருகை காலம். இத்தயாரிப்பின் காலத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் கருத்து நேரத்தை திட்டமிட்டு செயல்படுதல். மிக முக்கியமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளை துவங்கும் போது நேரத்தை எளிதில் நிர்வகிக்க இயலும். நேரத்தை திட்டமிட்டு செயல்படுவது வாழ்க்கையில் சற்று கடினமான ஒன்று. நமது வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படும் வழி நமது வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி செல்கிறது. வாழ்வு பாதையில் பல படிகளை கடக்க திட்டமிடுதல் முக்கியம். நாம் நேரத்தை திட்டமிட்டு செயல்படுவதன் வழி நமது குறிக்கோளை நிச்சயம் அடைய முடியும். நேரத்தை திட்டமிட்டு செயல்படுவதன் வழி பல பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். நேரத்தை திட்டமிட்டு செயல்படுவதன் வழி இறை நம்பிக்கையில் வளர்ந்து இறைவனுக்கு உரிய நேரத்தை இறைவனுக்கும் மனிதருக்கு உரிய நேரத்தை மனிதருக்கும் ஒதுக்க நம்மை நெறிப்படுத்த நமது வாழ்வு பாதையை சீராக்க உதவுகிறது. அன்பு உள்ளங்களே, நம்பிக்கை வாரத்தில் இருக்கும் நாம் நம்பிக்கையோடு நேரத்தை திட்டமிடுவோம். நாளுக்கு ஒரு அதிகாரத்தை வாசிப்போம். தினந்தோறும் ஜெபமாலை சொல்லுவோம். இறைவனின் உடன் இருப்பை உணர்ந்து நேரத்தை திட்டமிட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வாழ்த்துகிறேன். எந்த செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சரியான முடிவும் இந்த முடிவை தீர்மானமாக விடாமுயற்சியுடன் செயல்படுத்தும் ஒழுக்கமும் நமது நிறைவேற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நேரமும் காலமும் கடந்து போகும், ஆனால் நம்பிக்கையுடன் கூடிய திட்டமிடல் நமது மன மகிழ்ச்சிக்கும் பிற நலனுக்கும் வழிவகுக்கும். எனவே அந்த மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய நேரத்தை திட்டமிட்டு வாழ்வில் முன்னேற்றம் காண இறைவனிடம் ஜெபிக்கின்றேன். நம்பிக்கையுடன் திட்டமிடுவோம், நல்வாழ்வு பெறுவோம். மனிதன் உணவின்றி 40 நாட்களும் நேரின்றி 3 நாட்களும் காற்றின்றி 3 நிமிடமும் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி 3 நொடி கூட வாழ இயலாது. நம்பிக்கையின் வாரத்தில் இருக்கும் நாம் நம்மை நம்புவோம். நன்றி.